தொடர் விடுமுறையால் உதகையில் சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் குவிந்துள்ளனர். மிதமான மழையில் ரம்மியமான அழகை ரசித்தபடி சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். இது தொடர்பான விரிவான தகவல்களை செய்தியாளர் சிவசாமியிடம் கேட்டு பெறலாம். சிவசாமி, உதகையில வானிலை எந்த அளவுக்கு இருக்கு? அதே மாதிரி சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை எப்படி இருக்கு? மலைகளின் அரசு என்றழைக்கப்படும் உதகைக்கு கடந்த 5 மாத காலமாகவே வழக்கத்தை விட மிக மிக குறைவான சுற்றுலா பயணிகளே வந்து சென்ற நிலையில் தற்போது 2வது சீசன் ஆனது நிலவி இருக்கிறது. இதன் காரணமாக கடந்த 2 வார காலமாகவே சுற்றுலா பயணிகள் வருகை என்பது கணிசமாக உயர்ந்திருந்த நிலையில் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை ஆகிய 3 நாட்கள் தொடர்ந்து விடுமுறை கிடைத்ததனால் கடந்த 2 நாட்களாகவே ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு படையெடுத்து வந்தனர். குறிப்பாக தமிழகத்தின் பிற மாவட்டங்களைச் சார்ந்த சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா போன்ற வெளிமாநில சுற்றுலா பயணிகளும் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் உதகைக்கு படையெடுத்து வந்ததனால் பல்வேறு இடங்களில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா தலங்களும் கடந்த 2 நாட்களாகவே சுற்றுலா பயணிகளின் கூட்டமாக காணப்பட்ட நிலையில் 3வது நாளாக இன்றைய தினமும் காலை முதலே ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களில் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக உதகை படகுளத்தில் படகு சவாரி செய்வதற்காக குவிந்து இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் பொறுத்திருந்து மிதிப்படகு, மோட்டார் படகு, அதாவது துடுப்பு படகு ஆகிய படகுகளில் சவாரி செய்து வருகின்றனர். வானிலையை பொறுத்தவரையில் விட்டு விட்டு சாரல் மழை பெய்தாலும் இதமான காலநிலை நிலவுவதால் அதனை கூட பொருட்படுத்தாமல் அந்த சாரல் மழையிலே நனைந்தபடி படகு சவாரி செய்து வருகிறார்கள். இதே போலதான் தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வரும் 2வது சீசனுக்கான மலர் கண்காட்சியும் பார்த்து ரசித்து வருகிறார்கள். இந்த 3வது நாளாக ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வந்ததனால் இன்று காலை முதலே உதகையின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அவற்றை சரி செய்வதற்கான பணிகளில் போக்குவரத்து போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இறுதி நாள் என்பதனால் தாவரவியல் பூங்கா மட்டுமின்றி உதகை படகுளம், தொட்டபெட்டா, அதாவது பைக்காரா படகுளம் ஆகிய சுற்றுலா தலங்களில் கூட்டமானது அதிகரித்து காணப்படுகிறது. தற்போது அதாவது நீண்ட காலத்திற்கு பிறகு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்திருப்பதனால் உதகையை பொறுத்தவரையில் 2வது சீசன் களை கட்டியிருக்கிறது. சாரல் மலையிலும் கடும் குளிரிலும் அந்த பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் அனைத்து சுற்றுலா தலங்களையும் கண்டு ரசித்தவாறு தங்கள் ஊர்களுக்கு திரும்பி சென்று செல்ல தொடங்கியிருக்கிறார்கள். தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.